எங்கள் தலைவர் ஸ்டாலினை சீண்டினால் கையை வெட்டுவேன் என்று சொல்கிறார். அண்ணாமலை அவர்களை கொலை செய்வேன் என்று மிரட்டுவது கனிமொழி சொல்லியிருக்கிறார். இன்று நாங்கள் மதுவிலக்கே என்றைக்குமே சொன்னதில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பார்கள் என்று சொல்வார்கள். அதுவே நாங்கள் குறைப்போம் என்று சொல்லவே இல்லை, மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லவே இல்லையே என்று அந்த புழுகு ஆகாச புழுகை புழுகி இருக்கிறார். அதிகமா சாராயம் வைத்தவங்க யாரும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. வயிறறிஞ்சு பேசுற நீங்க நாசமா போயிருக்கு என்றாரு டிஆர் பாலு. நான் என்ன கேட்கிறேன், இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கொஞ்சமாவது மான மரியாதை இருந்தா இவங்க இந்தியாவை பத்தி இந்த மாதிரியான தவறா பேசுவாங்களா? ஏற்கனவே சுந்தரவன காடுகள் 1979 பல ஆயிரம் தலித் மக்களை கொன்று குவித்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி. தமிழகம் என்ற சொல் இருக்க வேண்டும், தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் இருந்தால் நல்லது என்று அண்ணாதுரை அவர்களே சொல்லியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு மாத காலமாக மோடி பொங்கல் விழா வெகு சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சியினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு கோவை தெற்கு மாவட்டத்தில் ஆர்எஸ்புரம் பகுதியினுடைய நகர தலைவர் கவிதா அவர்களுடைய தலைமையில் இங்கு மிக சிறப்பாக மோடி பொங்கல் விழா கிராமிய கலாச்சார நடனங்களுடன் ஒரு மிக சிறப்பான வகையில் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இதில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், குச்சி ஆட்டம் போன்ற நாம் மறந்து போன, நாம் உண்மையிலேயே பொக்கிஷமாக நினைக்க வேண்டிய பல கலைகளை இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்களுடைய பார்வையில் இன்று இங்கு கோவையிலே எங்களுடைய மாவட்ட செயற்குழு இனிதாக நடந்து முடிந்தது. பல தீர்மானங்கள் கோவை மாநகரம் மற்றும் கோவை தெற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாம் ஆலோசனையாக இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லியிருக்கிறோம். இந்த தீர்மானங்களின் மூலமாக நேற்றைய முன்தினம் மக்களவை உறுப்பினர் திரு டி ஆர் பாலு அவர்கள் ஐயா வீரமணி அவர்கள் மீது கை வைத்தால் வெட்டு விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எங்கள் தலைவர் ஸ்டாலினை சீண்டினால் கையை வெட்டுவேன் என்று சொல்கிறார். இந்த கையை கால வெட்டுவது, கல்லை தூக்கி எறிவது, அண்ணாமலை அவர்களை கொலை செய்வேன் என்று மிரட்டுவது, இதெல்லாம் சொல்வது ரவுடிகள் அல்ல. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா ரவுடி லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும், அவங்களதான் அப்படி எல்லாம் லிஸ்ட்னு போட்டு புகைப்படம் மாட்டி வைத்திருப்பார்கள். ஆனால் அப்படி பேசப்படுபவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சரவையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். நான் வெட்டுவேன், நியாயமில்லை என்று சொன்னால் நீ கோர்ட்டுக்கு போ என்று ஒரு மக்களவை உறுப்பினர் பேசியிருப்பது, அதுவும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மக்களவை உறுப்பினர் பேசியிருப்பது என்பது இந்த தமிழகத்தில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் மீதும் சட்டசபையில் கொலை செய்தால் கூட கேட்பதற்கு வழக்கு கிடையாது என்று சொன்ன ஆர் எஸ் பாரதி மீதும், அதே போல ஆர் என் ரவி கவர்னர் அவர்களை தீவிரவாதிகளை திமுகவிலிருந்து தீவிரவாதிகளை அனுப்பி கொள்வேன் சுட்டுக் கொள்வேன் என்று சொன்ன அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற அந்த பேச்சாளரையும், தாமோ அன்பரசன் என்கின்ற அமைச்சரவையும், இதே போல நாசர், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் பட்டியல் பார்த்தீங்கன்னா பெருகிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல போச்சுன்னா தமிழகம் வன்முறை காடாக மாறிவிடும் என்ற நிலை மாறி தமிழகத்தை வன்முறை காடாக திமுகவினர் மாற்றி விடுவார்கள், அமைச்சர்களே மாற்றி விடுவார்கள் என்ற அளவிற்கு இன்றைக்கு அராஜகம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இதுல டி ஆர் பாலனுடைய பிரச்சனையே இந்த ராமசேது திட்டம் தான். ராமர் பாலத்தை எப்படியாவது இடித்து, இவருக்கு கோயிலை இடிக்கிறது ராமர் பாலத்தில் இருக்கிற வேலையா இருக்குது. நான் 100 ஆண்டு கால கோயிலை இடிச்சுட்டேன்னு பெருமையா பேசுறாரு. இதுல என்ன பெருமை கண்டு கிடக்குது? எங்களுக்கு ஓட்டு விழாதுன்னு தெரியும். கோவிலை இடிச்சா, லட்சுமி கோயில சரஸ்வதி கோயிலை இடிச்சா ஓட்டு விழாதுன்னு தெரியும். ஆனா அந்த ஓட்டு எப்படி விழ வைக்கணும் தெரியும் என்று பேசியிருப்பது ஆணவத்தினுடைய உச்சகட்டம். இப்படி ஆணவம் பிடித்து செருக்கோடு திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொள்வது ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழகத்திற்கும் நல்லதல்ல. கனிமொழி சொல்லி இருக்கிறார், இன்று நாங்கள் மது விலக்கே என்றைக்குமே சொன்னதில்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பார்கள் என்று சொல்வார்கள். கிட்டத்தட்ட முழுமையாக மது அருந்தியவன் கூட தான் குடிக்கவில்லை என்று சொல்ல மாட்டான். அந்த மாதிரி மது விலக்கே நாங்கள் சொல்லவில்லை, மதுவினுடைய கடைகளை குறைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்.
இதே கனிமொழிதான் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக இளம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொன்ன இதே கனிமொழி இப்பொழுது நாங்கள் மதுவை நாங்கள் குறைப்போம் என்று சொல்லவே இல்லை, மது விலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்லவே இல்லை என்று அண்ட புலவி ஆகாச புலவி புலகி இருக்கிறார். தொடர்ந்து திராவிடம் இதுக்கு இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, கரூரில் நேற்றைய முன்தினம் அந்த குடியரசு தின விழாவில் அதிகமாக சாராயம் வைத்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குது மாவட்ட நிர்வாகம். இது என்ன புரிய, ஒரு பக்கம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களுடைய பெருமையை நிலைநாட்ட மோடி பொங்கல் விழா ஒரு மாத காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசு அதிகமாக சாராயம் வைத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இழிநிலைக்கு, கேவலமான நிலைக்கு, வெட்கக்கேடான சூழ்நிலைக்கு தமிழகத்தை தள்ளிவிட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்க மது விலக்கை, மது ஆலைகளை மூடுவோம் என்று சொன்னார் கனிமொழி, எங்க போச்சு? இன்னைக்கு அந்த மது ஆலைகளின் மூலம் பல லட்சம் கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு வருடமும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாராயத்துல காசு, திரைப்பட மொத்தமா திரைப்பட துறையே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தமா அதுல காசு, ரெட் ஜெயண்ட் மூவிஸ், கல்வியில காசு, எல்லா துறைகளிலும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இயக்கமாக, கொள்ளையடிக்கும் இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இளம் புயல் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை சூழ்ச்சிகளையும் நாங்கள் முறியடிப்போம். ராமர் பாலத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அந்த இடத்துல சேது சமுத்திர திட்டத்தை வரவிட மாட்டோம். இதை நீதிமன்றமே தடை செய்திருக்கிறது. ஆனால் இதனால வயிறறிஞ்சு பேசுற நீங்க நாசமா போயிருக்கிறார் டி ஆர் பாலு. இந்த சேது சமுத்திர திட்டத்தை வீரமணி சாபம் கொடுத்தா ஒதுக்க மாட்டார், ஆனா நான் சாபம் கொடுக்குறேன். எப்போ நான் 100 வருஷம் கோயில் இடிச்சுட்டேன். இவங்க சேது சமுத்திர திட்டத்தை இந்த ராமர் பாலம் அனுப்பலன்னா நாசமா போயிடாது. ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு வயிறு எரிந்தான், ஏன்னா அவரு தொழில அடிமணில கை வச்சதுனால அந்த இடத்துல அவருக்கு தேவை. அதனாலதான் அந்த மீனம் பிசரிஸ் எல்லாத்திலயும் தொடர்பு இருக்குது. அந்த ராமர் பாலத்துல யுரேனியம், அந்த ராமர் பாலத்தை சுற்றியுள்ள பகுதியில் யுரேனியம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் இருக்கிறது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட மணல் டி ஆர் பால அமைச்சராக இருந்த போது அவ்வளவு லட்சம் டன், பல லட்சம் டன் மணல் எங்கே சென்றது, எங்கே கொண்டு போய் கொட்டிருக்கிறாங்க, அந்த மணலுக்கு கிடைத்த பணம் எவ்வளவு, அதை முறையாக நீங்க வந்து கருவூலத்தில் சேர்த்தீங்களா, இதற்கெல்லாம் டி ஆர் பாலு பதில் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி திமுக ஒரு மிகப்பெரிய கொள்ளையை அரங்கேற்றி வருகிறது தொடர்ந்து, அதுவும் குறிப்பா இந்த சாராய வியாபாரத்தில். அதே மாதிரி திரைப்படங்களை, அத்தனை திரைப்படங்களை எல்லா தியேட்டர்லயும் இவங்க மட்டும்தான், இந்த இவங்களுடைய படம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. அவங்க வயது எழுந்து சாபம் போடாத இருக்கும். அவரு கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு, கழுத்து பார்க்க சொல்றது தெரியும், இன்னும் 2 நாள்ல தெரியும். பிபிசியினுடைய அது ஆவணப்படம் அல்ல, அது ஆணவ படம். அதாவது இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் திட்டமிட்டுகள், அதுல நாங்க பார்க்கும் பொழுது அந்த ஆவண படத்து என்று சொல்லுகிற அந்த படத்துல கருத்து தெரிவித்தவர்கள் பூராவுமே இடதுசாரி இயக்கங்களை சார்ந்தவர்கள். நான் என்ன கேட்கிறேன், இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கொஞ்சமாவது மான மரியாதை இருந்தா இவங்க இந்தியாவை பத்தி இந்த மாதிரியான தவறா பேசுவாங்களா? ஏற்கனவே சுந்தரவன காடுகள் 1979 பல ஆயிரம் தலித் மக்களை கொன்று குவித்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி. அதே மாதிரி 2006 டிசம்பர் 18 சிங்கூர்ல பல நூற்றுக்கணக்கான விவசாயிகளை, தப்பசி மாலிக் என்கின்ற 17 வயது பெண்ணை கர்ப்பிணித்து உயிரோடு கொளுத்திய கம்யூனிஸ்டுகள் வேண்டும் என்றே இந்தியாவில அமைதியா இருக்கக்கூடிய, அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்தியாவில கலவரத்தை விதைக்க பார்க்கிறது. அதனாலதான் அவர்களுடைய மாணவர் யூனியன்கள் எல்லாம் சேர்த்து வேணும்னு இங்க பிரச்சனையை தூண்டிவிட, மத ரீதியான மத மோதல்களை ஏற்படுத்த தூண்டிவிடுகின்றார்கள். ஆனால் தமிழக அரசு விழிப்போடு இருக்க வேண்டும், தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன்கள் போன்றவர்கள் வேண்டும் என்று தேவையில்லாமல் ஒரு மதவாத சிந்தனையோடு மத கலவரத்தை தூண்டும் வகையில் நடந்து கொள்கின்றனர். தமிழகம் என்ற சொல் இருக்க வேண்டும், தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் இருந்தால் நல்லது என்று அண்ணாதுரை அவர்களே சொல்லியிருக்கிறார். அப்படின்னு நான் சொல்லல, கருணாநிதி அவர்கள் 1980 பொன்னேரியில் இருக்கக்கூடிய கல்லூரியில, அரசு கலைக் கல்லூரியில
பேசியிருக்கிறதா ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வான்ற புத்தகத்துல அவரே 100வது பக்கத்துல எழுதியிருக்கிறாரு. அப்போ கருணாநிதி சொன்னது தப்பா, அண்ணாதுரை சொன்னது தப்பா, கருணாநிதி தவறு, ஆளுநர் தவறு என்றால் கருணாநிதியும் தவறு, அண்ணாதுரையும் தவறு. அப்ப இவர் வந்து திமுகவை தோற்றுவித்த அண்ணாதுரை அவர்களையும் கருணாநிதி எதிர்க்கிறாரா ஸ்டாலின் என்றதான் நம்மளுடைய கேள்வி.